வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல். இதில் நம்ம சிவிக்ஸில் 3rd லெசன் பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே இந்த லெசனுக்கான மைண்ட் மேப் 1 மார்க் ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன், மனித உரிமைகள், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம மற்ற எல்லா க்வெஸ்சனுமே நம்ம இந்த வீடியோலேயே பார்த்துடலாம். ஓகே, க்வெஸ்சன்ஸ் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் 10 கொஷின் இருக்குது, இதில் 5 கொஷின், சரிங்களா? இதில் ஒரு ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா 2 கொஷின் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், மனித உரிமை என்றால் என்ன? ஆன்சர் பாருங்கள், பேஜ் நம்பர் உங்களுக்கு 270 இருக்குது. இன, பாலின, தேசிய, இனக்குழு, மொழி, மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையை பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவருக்கும் மரபாக இருக்கும் உரிமையே மனித உரிமை. ஓகே, மரபாகனா காலம் காலமாக தொன்று தொட்டு இருக்கக்கூடிய அந்த உரிமை தான், சரிங்களா? இன, பாலின, தேசிய, அதாவது ஒரு இனம், ஒரு குறிப்பிட்ட இனம், ஆண் பெண் பாலின பாகுபாடு அந்த இது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தேசியம், நாடு, சரிங்களா? இனக்குழு, இந்தியர் அப்படிங்கிற இனக்குழு, மொழி, எந்த மொழி, மதம் அல்லது வேறு தகுதி ஏதாவது இருக்கு, அந்த அடிப்படையில் மரபாக இருக்கும் உரிமை, சரிங்களா? எவர் ஒருவருக்கும் இந்த உரிமையை வழங்குவதில் பாரபட்சம் காட்டக்கூடாது. ஸோ உரிமைங்கிறது நம்மளுக்கு கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டிய விஷயம், இதை யாராலையும் மறுக்க முடியாது, சரிங்களா? அதுதான் சொல்றாங்க. ஓகே, செகண்ட் க்வெஸ்சன், அடிப்படை உரிமைகள். இது வந்து நம்ம பார்க்கறது மனித உரிமை என்றால் என்ன பார்த்தோம். இப்ப அடிப்படை உரிமைகள் யாவை? பேஜ் நம்பர் உங்களுக்கு 271 இருக்கு பாருங்க. அடிப்படை உரிமைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய மற்றும் மனச்சான்று சுதந்திரத்திற்கான உரிமை, சிறுபான்மையினருக்கான பண்பாடு மற்றும் கல்வி உரிமைகள், அரசியலமைப்பு வழி தீர்வு காணும் உரிமை. ஓகே, இதெல்லாமே என்னது? அடிப்படை உரிமைகள். சமத்துவமாக பேண வேண்டும், சுதந்திரமாக இருக்கணும், சுதந்திரமாக நாம் எங்கு வேணாலும் செல்றதுக்கு, எந்த விதமான மதத்தை பின்பற்றுறது, எல்லா விதமான சுதந்திர உரிமையும் நம்மளுக்கு இருக்கு. சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னா என்னதுங்க, நம்மளுக்கு வந்து வன்முறை அந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்மளை ஈடுபடுத்தினா அதுக்கு க்வெஸ்சன் பண்றதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்கு. சமயம், எந்த சமயத்தை வேணாலும் நம்ம பின்பற்ற முடியும். சிறுபான்மையினருக்கான பண்பாடு, சரிங்களா? அவர்கள் அந்த பண்பாட்டை பின்பற்றுவதற்கும், கல்வி கற்பதற்கும், கல்வி நிறுவனங்களை அமைப்பதற்கும் இந்த மாதிரியான உரிமைகள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அரசியலமைப்பு வழி தீர்வு காணும் உரிமை, சரிங்களா? அரசியல் ரீதியாக ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி எனக்கு தெரியணும் அப்படின்னா, அது சட்டத்தின் மூலமாக அணுகி நம்மளால் தீர்வு காண முடியும். அதுதான் அரசியலமைப்பு வழி தீர்வு காணும் உரிமை, சரிங்களா? ஒரு தனிநபரை பற்றி எனக்கு வந்து டவுட் இருக்குது, இவங்க தப்பானவங்களா சரியானவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அதை வந்து க்வெஸ்சன் பண்ணி 30 நாட்களுக்குள்ளார நம்மளுக்கு வந்து அதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும், சரிங்களா? அது எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் சரி, அது நம்மளுக்கு அந்த மாதிரியான உரிமை இருக்குது. ஓகே, அதான் இது. அடுத்தது பாருங்க, குழந்தைகளுக்கான உரிமைகளாக ஐநா சபை அறிவித்துள்ளவை எவை? குழந்தைகளுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு அப்படின்னு ஐநா சொல்லுது. பேஜ் நம்பர் 274 இருக்கு பாருங்க. குழந்தைகளுக்கான உரிமைகள் என்னென்ன உரிமைகள்னா, வாழ்வதற்கான உரிமை, குடும்ப சூழலுக்கான உரிமை, கல்விக்கான உரிமை, சமூக பாதுகாப்பு உரிமை, பாலியல் தொல்லைகளுக்கு எதிரான உரிமை, விற்பது அல்லது கடத்தலுக்கு எதிரான உரிமை, குழந்தை உழைப்பு முறை போன்ற மற்ற சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள். இதுதான் ஐநா சொல்லுது குழந்தைகளுக்கான உரிமைகளாக. ஓகே, அடுத்தது அரசியலமைப்பு தீர்வு வழிக்கான உரிமையை பற்றி சிறு குறிப்பு வரைக அப்படிங்கிறாங்க. அரசியலமைப்பு தீர்வு காணும் உரிமை, அதுக்கான டீட்டெயில் கேட்குறாங்க, சரிங்களா? ஆன்சர் பாருங்க, உங்களுக்கு பேஜ் நம்பர் இது 273 இருக்கு. 4th க்வெஸ்சன், ஒரு குடிமகனின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகையில் அரசியலமைப்பு வழி தீர்வுகளுக்கான உரிமையின்படி அவர் நீதிமன்றத்தை அணுகலாம். நீதிமன்றம் அக்குடிமகனுக்குரிய உரிமையை மீட்டளிக்குமாறு அரசுக்கு ஆணையிடுகிறது. இதுதான் நீதி பேராணை என்று அழைக்கப்படுகிறது, சரிங்களா? இதுக்கு என்னது? அரசியலமைப்பு வழி தீர்வுகளுக்கான உரிமை. இது என்ன அழைக்கப்படுது? நீதி பேராணை அப்படின்னும் அழைக்கப்படுது, சரிங்களா? அதாவது ஒரு செயல் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஏதேனும் தவறாக கருதப்பட்டுச்சுன்னா
அதற்கு சரியான தீர்வுகளை அரசியலமைப்பு சட்ட தீர்வாணை வழங்குது. இதுதான் அனைத்து உரிமைகளுக்கும் பாதுகாப்பாகவும் காவலாகவும் இது இருக்கக்கூடியதாக இருக்கு, இந்த நீதி பேராணை அப்படிங்கிறது. நம்மளுக்கு ஆன்சர் 2 மார்க் கொஸ்டின்னால நம்ம இதுவரைக்கும் இதுலேருந்து இதுவரைக்கும் கொடுத்தா போதும். ஓகேவா? அடுத்தது போக்சோ சட்டம், சரிங்களா? போக்சா சட்டம் அப்படிங்கிறாங்க. போக்சா சட்டம் அப்படின்னா என்ன பாருங்க. பேஜ் நம்பர் 276 எடுத்துக்கோங்க. போக்சோ சட்டம் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய சட்டம் தான் இந்த போக்சோ சட்டம் அப்படிங்கிறது. பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம், த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் 2012 போட்டாங்க. ஒவ்வொரு நிலையிலும் குழந்தைகளின் நலனை மையமாக கொண்டு இது செயல்படுது, சரிங்களா? ஸோ இந்த சட்டம் என்ன பண்ணுது, இது இந்த இந்த சட்டம் போட்டது மூலமா குழந்தைகளின் நலன் எந்த விதத்திலையுமே அவர்களுடைய மனநிலையோ உடல்நிலை எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு அந்த ஒரு இது மையமாக கொண்டுதான் இந்த சட்டம் இயற்றப்பட்டுச்சு, சரிங்களா? முக்கியமா அப்படின்னு பார்த்தோம்னா பாலியல் குற்றங்கள்ல இருந்து குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கறத இதனுடைய மையமான ஒரு விஷயம். ஓகே, இதனுடைய சிறப்பு அம்சங்கள் இது நம்மளுக்கு தேவையில்லை, போக்சோ சட்டம் குறிப்பு அப்படின்னு மட்டும்தான் கேட்கிறாங்க. ஆனா இதுல இருந்து ஒரு பாயிண்ட் ஆகுது அட்லீஸ்ட் கொடுத்துருங்க, சரியா? இந்த சட்டம் 18 வயது வரை உள்ள குழந்தைகள், 18 வயது வரை இருக்கக்கூடியவங்களை குழந்தைகளா பாவிக்குது, சரிங்களா? அந்த குழந்தைகளின் உடல் மன அறிவுசார் மற்றும் சமூக வளர்ச்சியினை இது உறுதி செய்யக்கூடியதாக இருக்கு. ஸோ இதுல முடிஞ்சா இது எழுதுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, சரியா? இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வேணா கொடுக்குறேன்னா கொடுங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது என்ன பண்ணுது, இது இந்த இதுக்கு மையமா இதை மையமா வச்சு இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, 18 வயதுக்கு வரைக்கும் இருக்கிறவங்கள குழந்தைகளை அப்படின்னு சொல்லி பாவிக்குது. அந்த குழந்தைகளுடைய உடல் மனம் அறிவு இந்த வளர்ச்சியினை உறுதி செய்யக்கூடியதாக இந்த சட்டம் இருக்கு, சரிங்களா? உடல் அளவிலையும் மன அளவிலையும் அறிவும் தரமானதாக பாதுகாக்கப்பட வேண்டும், சமூக சூழலையும் அவர்களுடைய வளர்ச்சி எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இது உறுதி செய்யக்கூடியதாக இருக்கு. குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் தேவைப்படுவது ஏன், என்ன காரணம் குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம்? பேஜ் நம்பர் 276லயே தான் இருக்கு பாருங்க. குழந்தைகள் பொருளாதார சுரண்டல், பாலியல் சுரண்டல், பாலியல் துன்புறுத்தல், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் குழந்தை தொழில் ஆகிய காரணங்களுக்காக விற்பனை அல்லது கடத்தல் செய்யப்படுகின்றனர். எனவே இந்த சூழலிலிருந்து குழந்தைகளை காக்க குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் தேவைப்படுகிறது, சரியா? என்ன பண்ணுனா இதை 1 by 1 இந்த பாயிண்ட் கொடுத்துருங்க, சரியா? பொருளாதார சுரண்டல், பாலியல் சுரண்டல் இதெல்லாமே 1 by 1 கொடுத்துட்டு கீழே வந்து இந்த நான் எழுதியிருக்கேன் இல்லையா, இதை வந்து கீழே இப்படி கொடுத்துருங்க. எனவே இச்சூழலிலிருந்து காக்க குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் தேவைப்படுகிறது அப்படின்னு கொடுத்துடணும். ஓகேவா? ரைட், அடுத்தது 7th க்வெஸ்சன் பாருங்க. தொழிலாளர் நலனுக்காக பி.ஆர். அம்பேத்கரினுடைய பங்களிப்பு என்ன? பேஜ் நம்பர் 279ல இருக்கு பாருங்க. அம்பேத்கருடைய பங்களிப்பு தொழிலாளர் நலனுக்கு, தொழிற்சாலையில் வேலை நேரம் குறைப்பு, தொழிற்சங்கங்களின் கட்டாய அங்கீகாரம், தொழிற்சங்கங்கள் ஒவ்வொரு தொழிற்சங்கங்களுக்கும் அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும், அதுதான், சரிங்களா? ஒவ்வொரு தொழிற்சங்க ஒவ்வொரு இதுக்குமே சங்கங்கள் அமைச்சிருப்பாங்க பாத்தீங்களா. ஸோ எல்லாத்துக்குமே அங்கீகாரம் அப்படின்னு ஒன்று கொடுக்கணும். இந்தியாவில் வேலை வாய்ப்பு அலுவலகங்கள் அமைக்கணும். தொழிலாளர் காப்பீட்டுக் கழகம், தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் எவ்வளவுன்னு நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. நிலக்கரி மற்றும் மைக்கா சுரங்கத்தின் வருங்கால வைப்பு நிதி இதெல்லாம் சரிவர இருக்கணும். இதெல்லாம் யாருடைய பங்களிப்பாக இருந்துச்சு, அம்பேத்கருடைய பங்களிப்பு, சரிங்களா? இது தொழிலாளர் நலனுக்காக அம்பேத்கருடைய பங்களிப்பு. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஆனால் பெண்களுக்கான தனிச்சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது, நியாயப்படுத்துக அப்படிங்கிறாங்க. என்னப்பா சட்டத்தின் முன்னாடி எல்லாருமே சமம்னு சொல்றீங்க, ஆனா பெண்களுக்கு மட்டும் ஏன் தனிச்சட்டம் இயற்றுறீங்க, அது நியாயமா அப்படிங்கறத இந்த க்வெஸ்சன். பேஜ் நம்பர் 277ல பாருங்க. இது உங்களுக்கு 4 மார்க் க்வெஸ்சன்ல கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும், சரிங்களா?
ஃபர்ஸ்ட் பாயிண்டா இது எழுதுங்க. வேலை வாய்ப்புகளில் பாலின பாகுபாடு காணப்படுகிறது, சரிங்களா? ஆணுக்கு ஒரு ஊதியம், பெண்ணுக்கு ஒரு ஊதியம் அப்படின்ற அந்த பாகுபாடு காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாம ஒரு ஹை பொசிஷன் அப்படின்னு வரும் பொழுது, பதவி உயர்வு அப்படின்னு வரும் பொழுது ஆணுக்கு முதல்ல கொடுக்கப்படுது. அந்த மாதிரியான பாலின பாகுபாடுகள்லாம் காட்டப்படுது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்டா எழுதிக்கிட்டு, சிறு வயதிலேயே பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்படும் போது குழந்தை பருவத்தின் மகிழ்ச்சிகள், கல்வி அறிவு, ஆரோக்கியமான வாழ்வு போன்ற பல சலுகைகள் அவர்கள் இழந்து விடுகிறார்கள், சரிங்களா? அவர்களுடைய கனவு இருக்கும் இல்லையா, பெரிய லெவல், அந்த மாதிரியான ஒரு இதெல்லாமே எல்லாமே பறிபோயிருது. ஸோ அதனாலதான் என்ன பண்றோம் அப்படின்னா, எனவே அப்படின்னு இங்க போடுங்க இந்த பேராகிராஃப், சரியா? எனவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள பெண்கள் உரிமைகளில் சமத்துவம், கண்ணியம் மற்றும் பாகுபாடுகளில் இருந்து சுதந்திரம் என பெண்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தும் மேலும் பல்வேறு சட்டங்கள் தேவை அப்படின்னு எழுதிக்கோங்க, சரிங்களா? இதை நம்ம எழுதுற மாதிரி எழுதணும், புரியுதா பாருங்க, சரியா? நியாயப்படுத்துக அப்படின்னு ஒரு அந்த இடத்துல ஒரு டாபிக் கேட்டிருந்தாங்க இல்லையா, நியாயப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இந்த ஆன்சர் தேவை, சரியா? காரணம் அப்படிங்கிறதுக்கு அதை எழுதிட்டோம், நியாயப்படுத்தும் பொழுது. அப்ப இந்த மாதிரியான இதெல்லாமே நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல இயற்றப்பட்டிருக்கு. இப்ப இன்னமும் கூட இன்னும் அதே சூழல் இன்னும் நிறைய ஓரளவு குறைஞ்சிருந்தா கூட இன்னும் கொஞ்சம் நடைமுறையில் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ இன்னும் கூட நிறைய சட்டங்கள் தேவை அப்படின்னு நம்ம சொல்றோம், ஓகேவா? அதுதான் அடுத்தது நைன்த் க்வெஸ்சன் பாருங்க. டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தொழிலாளர் நலனுக்கு அளித்த பங்களிப்பை பற்றி ஏதேனும் இரண்டு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த க்வெஸ்சன் தான், சரிங்களா? தொழிலாளர் நலனுக்கு அம்பேத்கர் அளித்த பங்களிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுலேயே நீங்க ஒரு ரெண்டு க்வெஸ்சன், ரெண்டு பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா போதும். இல்லைன்னா இங்கே கொடுக்கலாம், சமத்துவத்திற்கான உரிமை, பொது வேலை வாய்ப்பில் சமத்துவம், அமைப்புகள் மற்றும் சங்கம் தொடர்வதற்கான உரிமை, அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, இங்கே அதான், சரியா? நீங்க இதே பாயிண்ட் கொடுத்தீங்கனாலும் ஓகே, எது வேணாலும் நீங்க இதுல இருந்து ரெண்டு பாயிண்ட் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். இங்கிருந்து ரெண்டு பாயிண்ட் கொடுத்தீங்கனாலும் சரி, இல்லை இங்கிருந்து கொடுத்தீங்கனாலும் சரி, நம்மளுக்கு இது டீட்டெயில் க்வெஸ்சன்லேயே வரப்போகுது. நம்ம அதனால இதையும் படிக்க போறோம், இதையும் படிக்க போறோம், ஓகேவா? புரியுதா பாருங்க. எத்தனாவது க்வெஸ்சன்? நைன்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர், ஓகேவா? நைன்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர், இதுல இருந்து ரெண்டு பாயிண்ட் எது உங்களுக்கு ஃபேவரா இருக்கும், இந்த ரெண்டு பேராகிராஃப்ல இருந்து எதுல இருந்தாவது ஒரு ரெண்டு பாயிண்ட் தான் கேட்கறாங்க, நீங்க நாலு பாயிண்டா கொடுங்க, அப்பதான் மார்க் கிடைக்கும். அடுத்தது வேறுபாடு கேட்கறாங்க, மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை உரிமைகள். மனித உரிமைகள்னா என்ன, அடிப்படை உரிமைகள்னா என்ன, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும். பேஜ் நம்பர் 272 பாருங்க, மனித உரிமைகள், அடிப்படை உரிமைகள். மனிதன் தன்மானத்தோடும் சுதந்திரத்தோடும் வாழுகின்ற உரிமைதான் மனித உரிமை அப்படிங்கிறோம். அடிப்படை உரிமைனா என்ன, அரசியலமைப்பில் காணப்படும் குடிமக்களின் ஆதார உரிமைகள் அடிப்படை உரிமைகள் எனப்படும். இவை சட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தப்படலாம். மனிதனின் வாழ்வில் அடிப்படை தேவைகளுக்கான உரிமைகள் இதில் அடங்கியுள்ளன, இவற்றை பறிக்க இயலாது. மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு ஆதாரமாக உள்ள உரிமைகளும் அடிப்படை உரிமைகளில் அடங்கும். மனித உரிமைகள் அப்படிங்கிறது பன்னாடு அளவில் அங்கீகரிக்கப்பட்டவை. மனித உரிமை, அடிப்படை உரிமை அப்படிங்கிறது நமது நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் உத்தரவாதம் அளிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்திலுமே உரிமைகள் அப்படின்னு ஒரு நாடு, ஒவ்வொரு நாட்டுக்கும் அதாவது மாறுபாடு இருக்கும் உரிமைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது. நம்ம நாட்டில் பார்த்தோம்னா நிறைய மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும் பொழுது நம்ம நாட்டில் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி தான், சரிங்களா? அந்த அளவுக்கு இந்தியாவில் நம்ம பிறந்தது அப்படிங்கிறது நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு நிறைய உரிமைகள் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? எதுக்காக இருந்தாலும் போராட்டம் பண்றாங்க அப்படின்னா மற்ற நாடுகளெல்லாம் பார்த்தோம்னா பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஃபேவராக தான் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே என்ன காரணம் அப்படின்னா, எப்படி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா, நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் இதெல்லாமே வரையறுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் இருக்கு, மக்களுக்கு இந்த பெனிஃபிட்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு, சரிங்களா? ஓகே, இதை கொடுத்துருங்க. அடுத்தது நம்மளுக்கு 5 mark க்வெஸ்சன் பாருங்க, உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம் பற்றி ஒரு பத்தியில விடை தருக அப்படிங்கிறாங்க. ஓகே குட்டிஸ், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு 5 க்வெஸ்சன் இருக்குது, இதில் ஒரு 2 க்வெஸ்சன் இருக்குது, இதில் வேறு கட்டுரை இருக்குது. அதனால் நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேயே கொடுக்கலாம், ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டால் கொஞ்சம் டைம் அதிகமாக இருந்தால் பார்க்க முடியல அப்படிங்கிறாங்க. ஸோ இதே பார்த்தீங்கன்னா 15 minutes வீடியோ வந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேயே நம்ம இதை பார்க்கலாம், ஓகேவா? ஓகே குட்டிஸ், தேங்க்யூ.